இன்னைக்கு நாங்க படிக்க போற செக்ஷன் வந்து என்னதுன்னு சொன்னால் அதாவது பிளாக் ஸ்டோன்ஸ். சரியா? இன்னைக்கு நாங்க படிக்க போற செக்ஷன் என்னதுன்னு சொன்னா பிளாக் ஸ்டோன்ஸ். அப்ப பிளாக் ஸ்டோன்ஸ் நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா, நாங்க பிளாக்கல்னு சொல்லி நார்மலா அழைப்போம். சரிதானே? அப்ப நீங்க பிளாக்கல் சம்பந்தமா இதுல என்னடா பிளாக்கல பத்தி என்னடா படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். இருந்தாலும் கூட இந்த பிளாக் ஸ்டோன்ஸ் சம்பந்தமா படிக்கிறது, பிளாக் ஸ்டோன்ஸ் சம்பந்தமா படிக்கிறதுக்கு சில விடயங்கள் வந்து இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ பிளாக் ஸ்டோன்ஸுக்கும் பிரிக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரிக் வந்து மண்ணில் செஞ்சிருப்பாங்க, ஆனா பிளாக்ஸ் வந்து எதுல செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா சீமெந்தில் செஞ்சிருப்பாங்க. ரைட்? நான் சொல்றது கிளியரா விளங்குதா? ஓகே. அப்போ பிரிக்ஸுக்கும் பிளாக்ஸுக்கும் என்ன இருக்குன்னு சொன்னா சில வித்தியாசங்கள் இருக்கு. சரிதானே? பிரிக்ஸுக்கும் பிளாக்ஸுக்கும் சில வித்தியாசங்கள் வந்து இருக்கு. சரிதானே? ரைட். அப்போ அது என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறது தான் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னா இன்னைக்கு பாடத்துல பார்க்க போறோம். சரிதானே? ரைட். அப்ப பிரிக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அளவுல சின்னதா இருக்கும். நாங்க படிச்சோம், பிரிக் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அளவுல எப்படி இருக்கும் சொன்னா சின்னதா இருக்கும். அப்ப மோஸ்ட்லி இலங்கையில யூஸ் பண்ற அளவீடு நாங்க பார்த்தோம் சொன்னா 65, இது 102.5, இது வந்து 215 அப்படின்னு சொல்லி நாங்க படிச்சோம். சரிதானே? அப்ப அது இதுதான் இலங்கையில யூஸ் பண்ற பிரிக்கினுடைய பரிமாணம். சரிதானே? ஆனா பிளாக் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா, பிளாக் ஸ்டோன் வந்து அதனுடைய பரப்பளவு வந்து பெரிதாக இருக்கும். அப்ப பிளாக் ஸ்டோன் வரைஞ்சு பார்த்தோம் சொன்னா, பிளாக் ஸ்டோன் வந்து இப்படிதான் இருக்கும். நான் சொல்றது இல்லைங்கதா, பிளாக் ஸ்டோன் வந்து இந்த மாதிரியான வடிவமைப்புல என்ன இருக்கும்னு சொன்னா காணப்படும். ரைட். அப்ப ஒரு பிளாக் ஸ்டோன்ல வீடு கட்டுறதுனால பெறக்கூடிய அனுகூலம் என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பிளாக் ஸ்டோன்ல வீடு கட்டுறதுனால பெறக்கூடிய அனுகூலம் என்னதுன்னு சொன்னா, பிளாக்களினுடைய பரப்பளவு கூட அதனால குறைவான கற்களை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம் சொன்னா வீடுகள் கட்டலாம். பிளாக் ஸ்டோன் பரப்பளவு கூட அதன் காரணமாக குறைவான, சரிதானே, அதன் காரணமாக குறைவான குறைவான கருங்கல்ல பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம் சொன்னா, இந்த வேலையை இலகுவாக எங்களால என்ன செஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா செய்து கொள்ள முடியும். சரிதானே? இதுதான் பிளாக். அப்ப பிளாக்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன், பிரிக்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த செங்கல் அடுக்கும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கிலீஷ் பவுண்ட்ல என்ன அடுக்குன்னா, இப்படி ரெண்டு செங்கல் வைக்கணும், திருப்பி இப்படி வைக்கணும் செங்கலை. சரிதானே? இதே ஒரு மூட்டு ஒன்னு, அதாவது 90 பாகை கட்டணும்னு சொன்னா இங்க ஒரு குயின் க்ளோசர் வைக்கணும். குயின் க்ளோசர் வச்சுட்டு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பக்கம் திருப்பி கட்டிட்டு போகணும். இப்படி கட்டிட்டு போகும்போது இங்க பாருங்க, இங்கே ஒரு சாந்து மூட்டு வரும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சாந்து மூட்டு வருது, இங்கேன்னு ஒரு சாந்து மூட்டு, இப்படி சாந்து மூட்டு. சாந்து மூட்டுகளினுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சு கொண்டு போகும். நான் சொல்றது விளங்குதா? சாந்து மூட்டுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு போகும். சாந்து மூட்டுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சா என்ன பிரச்சனை? அதிகமான சாந்து மூட்டுகள் இருக்குமா இருந்தா அதிகமான சீமந்து விரயம் அதிகரிக்கும். சரிதானே? அப்ப சீமந்து விரயம் அதிகரிக்கிறதுனால, சீமந்து விரயம் அதிகரிக்கிறதுனால ஒரு செங்கல் கட்டுல வீடு கட்டும் போது உங்களுக்கு போற சீமந்த் பேக், நீங்க வாங்குற சீமந்த் பேக்கோட அளவு வந்து கூட. நன்மை என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது செங்கல் வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க மண் பானையில கறி சமைக்கிற மாதிரி, இப்ப மண் பானையில கறி சமைக்கிறதுக்கும் அலுமினிய பானையில கறி சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தானே? சரிதானே? அலுமினியத்துல சமைக்கிறதுக்கும் மண் பானையில சமைக்கிறதுக்கும் டேஸ்ட் டிஃபரெண்ட் இருக்கு. அந்த மாதிரிதான் இதுவும், பிரிக்ல வீடு கட்டும் போது உள்ளுக்கு உகந்த உட்சுற்றாடல் இருக்கும். சரிதானே? என்னத்தான் வெயில் அடிச்சு வெளியில ஹீட்டா இருந்தா கூட வீட்டு உள்ளுக்கு ஒரு மிதமான வெப்பநிலை இருக்கும். அதே மாதிரி வெளியில என்னத்தான் மழை பெஞ்சா கூட, என்ன இருக்கும்னு சொன்னா, வீட்டுக்கு ஒரு ஒரு மிதமான வெப்பநிலை தான் இருக்கும். ஓவரா குளிர் என்ன செய்யாதுன்னு சொன்னா வராது, குளிர் வராத தன்மை வந்து இதுல இருக்கும். சரிதானே? அப்ப பிரிக்ல வீடு கட்டும் போது வெயில் காலத்துல சூடு வராம இருக்கும், மழை காலத்துல குளிர் வராம இருக்கும். ஆகவே வீட்டுக்கு ஒரு மிதமான வெப்பநிலை வந்து எந்த நேரமுமே இருந்து கொண்டிருக்கும். ஆனா பிரிக்ல வீடு கட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு போற மொத்த செலவு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப காசு கூட இருந்தா நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிக்ல வீடு கட்டலாம். ஆனா நம்மட ஏரியாவில பிரிக்ல வீடு கட்டுறத யாருமே விரும்புறது இல்லை. ஏன் விரும்புறது இல்லைன்னு சொன்னா செலவு கூட. பிரிக்ல வீடு கட்டுறதுனால இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்கு. ஒரு மண் இருக்கு தானே, மண் துணிக்கையினுடைய தாங்கு திறன். அப்ப நீங்க ஒரு நல்ல கடினமான மண்ணை எடுத்தீங்கன்னு சொன்னா அந்த மண்ணோட தாங்கு திறனை என்னன்னு சொல்லி பார்ப்போம். அப்ப ஒரு தொகுதி மண்ணை நீங்க எடுக்கிறீங்க, இந்த ஒரு தொகுதி மண்ணை எடுத்து இந்த மண்ணில் எவ்வளவு வெயிட் தாங்க இயலும்னு சொன்னா 10 Nm/mm² வர்க்கம். இதுதான் மண்ணுட்டு தாங்கு திறன். நான் சொல்றது என்னங்கச்சா அப்படின்னு சொன்னா, 10 Nm எத்தனை கிலோகிராம்?
ரைட், 10 நியூட்டன்ங்கிறது 1 கிலோகிராம். சோ 1 மில்லிமீட்டர் வர்க்கம் மேற்பரப்பளவு மண்ணல, அதாவது ஒரு மண் ஒரு மண் தொகுதிக்கே ஒன்னு எடுத்தீங்கன்னு சொன்னா இங்கிட்டு 1 மில்லிமீட்டர் ரொம்ப சின்னது. நான் போர்டுல வரையும் போது பெருசா வரையறேன். 1 மில்லிமீட்டர் நீளம், 1 மில்லிமீட்டர் அகலமான மண் துணிக்கை என்ன செய்யும்னு சொன்னா 1 கிலோகிராம் சுமையை தாங்கும். சரிதானே? அப்ப ஆனா அந்த மண் துணிக்கையினுடைய தாங்கு திறனை வந்து எப்பொழுதுமே கூட்ட இயலாது. இந்த மண்ணை என்னத்தான் நீங்க என்ன செய்யலது, தண்ணி ஊத்தி பிணைஞ்சு வச்சாலும் அல்லது அச்சுல போட்டு சுட்டு வச்சாலும் அந்த மண்ணோட தாங்கு திறனை வந்து என்ன செய்ய முடியாது, அதிகரிக்க முடியாது. ஆனா சீமந்துக்கள் இருக்கு தானே, சீமந்துட்ட அளவு எப்படி கூட போடுறீங்களோ, சீமந்து மிக்ஸ், சீமந்துன்னு சொன்னா நாங்க ஆங்கிலத்துல மோட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? சீமந்து இல்ல நாங்க சாந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப சீமந்துங்கிறது வேற. அப்ப சீமந்துனா என்னதுன்னு சொன்னா சீமந்து பேக்ல வருது தானே, அதுதான் சீமந்து. சீமந்தோட நீங்க மணல மிக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது பேர் சாந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? ஆங்கிலத்துல அது பேர் மோட்டர். அப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா ஒரு பேக் சீமந்துக்கு 5 பேக் சாண்ட் போடுறீங்க. ஒரு பேக் சீமந்துக்கு 5 பேக் சாண்ட், சாண்டுன்னு சொன்னா மணல், இதை போடுறீங்க, சரியா? இன்னொரு ஆப்ஷன் நான் சொல்றேன், சரியா? ஒரு 2 பேக் சீமந்துக்கு 5 பேக் மணல் போடுறீங்க, சரியா? ரைட். அப்ப நான் சொல்றேன் இது ஏன்னு சொல்றேன், இதுல பின்னு சொல்லி சொல்றேன். இதுல எந்த சாந்து நன்றாக பிணைப்பை ஏற்படுத்தும், இதுல போட்டிருக்க சீமந்துட்ட அளவு கூட. அப்ப சீமந்துட்டு ஸ்பெஷாலிட்டியே இதுதான். இப்ப ஹைரைஸ் பில்டிங் எல்லாம் கட்டும் போது வலிமை அதிகரிக்கிறதுக்காக சீமந்துட்டு ரேஷியோவை கூட போடுவாங்க. அப்ப கூட போடும்போது எவ்வளவு உயரமான கட்டிடத்தையும் ஈஸியா அமைக்கலாம், இதுதான் சீமந்துட்டு ஸ்பெஷல். ஆனா சிமந்துல ஒரு பில்டிங்கை கட்டும் போது ஃபுல்லா நீங்க ஒரு பிளாக் ஸ்டோனை வச்சு வீடு கட்டும் போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வெயில் காலத்துல வீடு உள்ளுக்கு சூடா இருக்கும், மழை காலத்துல வீட்டு உள்ளுக்கு என்ன இருக்கும் சொன்னா குளிரா இருக்கும், சரிதானே? அப்ப இந்த பிரச்சனையை இல்லாமாக்குறதுக்காக பிரிக்ஸ் வந்து நல்லா நிறைய காசு இருந்தா நாங்க என்ன செய்யலாம், பிரிக்ல வீடு கட்டலாம், சரியா? ரைட். அப்ப இதுதான் விஷயம், சரிதானே? அதோட பிளாக் ஸ்டோன்ஸ்ல உள்ள அனுகூலம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, பிளாக் ஸ்டோன் விட்டு பரப்பளவு கூடங்கிறனால, சரிதானே, செங்கல்லை விட பிளாக்கள் வந்து பரப்பளவுல கூடனால குறைவான கல்லை பயன்படுத்தி சுவரை நிரப்பிக்கிட்டு வந்துடலாம். அதே நேரம் சாந்து மூட்டுக்கள் பிளாக்கள் வந்து என்ன பொண்டுல அடுக்குவாங்க, 4 பொண்டு படிச்சிருக்கோம், ஸ்ட்ரெச்சர் படிச்சிருக்கிறோம், ஹெடர் படிச்சிருக்கிறோம், ஃபிளமிஸ் படிச்சிருக்கிறோம், இங்கிலீஷ் படிச்சிருக்கிறோம், இப்படி 4 பொண்டு படிச்சிருக்கிறோம், சரிதானே? இப்படி 4 பொண்டுல, சரிதானே, என்ன மெத்தட்ல, என்ன பொண்டுல இந்த பிளாக் ஸ்டோன்ஸ் அடுக்குவாங்க தெரியுமா? தானே பிளாக்கள் வந்து என்ன பொண்ட் ஸ்டைல் அடுக்குவாங்கன்னு சொன்னா, ஸ்ட்ரெச்சர் பொண்ட்ல அடுக்குவாங்க. இதை இப்படிதான் அடுக்குவாங்க, பாத்திருக்கீங்களா இந்த மாதிரி? ரைட். அப்ப பிளாக்கள் வந்து நீடிசை கல் கட்டுமானம் மாதிரிதான் அடுக்குவாங்க, நீடிசை கல் கட்டுமானம் மாதிரிதான் அடுக்குவாங்க, சரிதானே? அப்ப இப்படி கட்டுமானம் அடுக்கும் போது நீடிசை கல் கட்டுமானத்துல பாருங்க, இங்கேன்னு ஒரு சாந்து மூட்டு, இங்கேன்னு ஒரு சாந்து மூட்டு, இங்கேன்னு ஒரு சாந்து மூட்டு, இங்கேன படுக்கை, இப்படிதான் வரப்போகுது. அப்ப இப்படி வரும்போது என்ன நன்மை, இப்படி வரும்போது என்ன அனுகூலம் அப்படின்னு சொன்னா, குறைவான சீமந்து வந்து போவும், சரிதானே? அப்ப இதுதான் இதனுடைய அனுகூலங்கள், சரிதானே? அப்ப துண்டக்கல் வகைகள்ங்கிற நேரத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க சொன்னா, கொப்பியில கொஞ்சம் நோட் எழுத போறீங்க, அந்த டியூட்ல ஸ்பெஷல் நோட் கொஞ்சம் தான் நாங்க எழுத போறோம். அப்ப கொப்பியில எழுதுங்க துண்டக்கற்கள். அப்ப துண்டக்கற்கள்னா பிளாக் ஸ்டோன்ஸ், சரிதானே? துண்டக்கற்கள்ங்கிறது என்னது, ஆங்கிலத்துல பிளாக் ஸ்டோன்ஸ், BLOCK, பிளாக் ஸ்டோன்ஸ். செங்கல்லை விட துண்டக்கற்களின் பரப்பளவு அதிகம், செங்கற்களை விட துண்டக்கற்களின் பரப்பளவு அதிகம். இதன் காரணமாக ஒரு கட்டுமான பணியை மிக குறைந்த காலத்தில் கட்ட முடியும், அல்லது ஒரு கட்டுமான பணியை மிக குறைந்த காலத்தில் பூர்த்தி செய்ய முடியும். மேலும் சாந்து மூட்டுக்களினுடைய அளவு குறைவு காரணமாக செலவிடப்படும் சாந்தினுடைய அளவும் குறைவடைவதால் சீமந்து விரயம் குறைவாக இருக்கும். பிளாக் ஸ்டோன்ஸ் பயன்படுத்துறதுனால வேற என்ன நன்மை? ரைட். நேர்த்தியான வேலை ஏன்னு சொன்னா, அந்த செங்கல் எல்லாம் மேல வந்து என்ன செய்யும், உடையும், சரிதானே? இப்ப செங்கல் வந்து உடைஞ்சு போயிரும், அப்ப பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து உடையிறதுக்கான சான்ஸ் வந்து குறவு, சரிதானே? இந்த என்ன படம், இந்த VIP படத்துல மாதிரி, அந்த ஒழுங்கான செங்கல் வந்து இல்லாட்டி பில்டிங் ஸ்ட்ராங் எல்லாம் இல்லாம போயிரும். ஆனா இந்த பிளாக் ஸ்டோன்ஸ் வந்து இந்த கட்டா என்ன செய்வாங்க, ஒரு மெஷினை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்ப மெஷினை வச்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு நான் என்ன சொல்லலாம்னு சொன்னா, சாந்து விட்ட அளவு குறவா போகுது தானே. அப்ப இது இந்த இந்த பிளாக்கல்ல கட்டும் போது நம்ம செய்ய போற வேலையும் குறவா தான் போகும். நான் சொல்றது நினைச்சா, அப்ப நீங்க ஒரு இங்கிலீஷ் பொண்டுல கட்டும் போது நீங்க இங்கிலீஷ் பொண்டு திருப்பி பாத்தீங்கன்னா தெரியும், 2 கல் வைக்கணும், ஒரு வரியில 2 கல் வைக்கணும்.
அப்ப இந்த கல்லுக்கு நேர் பாக்குறது, கல் சரியான மட்டத்துல இருக்கான்னு சொல்லி பாக்குறது எல்லாம் ரெண்டு ரெண்டு வேலை. அப்ப இங்க வந்து அந்த ஏரியாவில எத்தனை கல் வைக்க போறோம், ஒரு கல் மலத்திரி தான் வச்சு வச்சு உயர்த்திக்கிட்டே வரப்போம். அப்ப ஒட்டுமொத்த செலவு குறையும், அதே நேரம் வேலை குறையும், வேலை குறைஞ்சா வேலையால் கூலியும் குறையும். நான் சொல்றது விளங்குதா? அப்ப பாஸ் மார்க் கொடுக்குற சம்பளம் எல்லாம் என்ன செய்யும் சொன்னா குறையும், பில்டிங்கை வேகமா கட்டலாம், அதாவது குறைவான செலவுல. அப்ப நீங்க எழுதுங்க அனுகூலங்கள் அப்படின்னா அனுகூலங்கள்னு போட்டுட்டு கீழே வந்து நீங்க எழுதிக்கிட்டே போகலாம். இந்த மேல சொன்ன அனுகூலத்தை நீங்க கிளாஸ் முடிஞ்சோன்னா கீழே எழுதுங்க. முதலாவது அனுகூலம் வந்து அதிகமான பரப்பளவு, சரிதானே, அதிகமான பரப்பளவு. ரெண்டாவது வந்து குறைவான கற்களை கொண்டு நிர்மாணிக்கலாம். மூன்றாவது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குறைவான வேலையால் செலவு, குறைவான வேலையால் செலவு. அடுத்தது உழைப்பு, உழைப்பு காலம் குறைவு, உழைப்பு காலம் குறைவு. உழைப்பு காலம்னா என்னது, அதாவது அதுக்காக செய்ய போற வேலை வந்து குறைவு அப்படிங்கறத சொல்லலாம். தேவையான வலிமையில் பெற்றுக்கொள்ள முடியும், சரியா? தேவையான வலிமையில் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நீங்க இதை எழுதினா கூட நீங்க எக்ஸாம் பேப்பர்ல இது சம்பந்தமா கூட சொல்ல போக கூடாது. ஏன்னு சொன்னா இப்ப எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட்ல, குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட்ல தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சொன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தேவையா இருந்தா என்ன செய்யலாம், இப்ப ஒரு மண்ணை எடுத்து அதை விட்டு வலிமையை கூட்ட இல்லாது. ஆனா இதுக்கு கூட சிமந்து போட்டு என்ன செய்யலாம், இது விட்டு வலிமையை கூட்டி என்ன செய்யலாம், நாங்க வீட்டுக்குன்னு தனியா ஸ்பெஷலா என்ன செய்யலாம், செஞ்சு பாவிக்கலாம். பாவிக்கும் போது நீண்ட காலத்துக்கு அந்த பில்டிங் வந்து இருக்கும், சரியா? இப்ப பிரிக்ல பார்த்தோம் சொன்னா சுமை தாங்கும் சுவர்களுக்கு இங்கிலீஷ் பவுண்டர் தான் கட்டலாம் அப்படின்னு படிச்சிருக்கோம், படிச்சிருக்கோமா? பிரிக்ல செங்கல்ல பாத்தீங்கன்னா சுமை தாங்கும் சுவர்களுக்கு என்னத்தை கட்டுவோம், இங்கிலீஷ் பவுண்ட கட்டுவோம். ஆனா இதுக்கு அப்படி இல்லை, சுமை தாங்கும் சுவரா இருக்கட்டும், சுமை தாங்காத சுவரா இருக்கட்டும், வீட்டுல யூஸ் பண்றதுக்கு அதாவது ஒரு ரூமை ரெண்டா பிரிக்கிறதுக்கு கட்டுற சுவரா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே கட்டுமானம் தான், என்னது, இந்த ஸ்ட்ரெச்சர் பவுண்ட்ல தான் கட்டுவோம், தெரியுமா? வேற வேற மெத்தட்ல எல்லாம் இதுல கட்டுறது இல்லை, ஒரே மெத்தட்ல கட்டிக்கிட்டு போறது, சரியா? அப்ப அதுதான் இதுல உள்ள இன்னொரு நன்மை, சரியா? அப்ப கீழே அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க, சுமை தாங்கும் சுவர், சுமை தாங்காத சுவர் ஆகிய எல்லாவற்றிற்கும் ஒரே கட்டுமான முறையானது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது சுமை தாங்கும் சுவர், சுமை தாங்காத சுவர் ஆகிய எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தலாம். துண்டக்கற்கள் எஸ்எல்எஸ் 855, துண்டக்கற்கள் எஸ்எல்எஸ், சரியா? இதோட ஸ்டாண்டர்ட் என்னதுன்னு சொன்னால், சரியா, எஸ்எல்எஸ் 855 ஸ்டாண்டர்ட்ல இது செய்யப்படணும், சரிதானே? இது எக்ஸாம் பேப்பர்ல கேட்பாங்க, சரியா? அப்ப போட்டு வச்சுக்கோங்க, இது துண்டக்கல் விட்டு ஸ்டாண்டர்ட் வந்து எஸ்எல்எஸ் 855, சரிதானே? இந்த ஸ்டாண்டர்ட் வந்து உருவாக்கப்பட்ட காலம் எந்த வருஷத்துல இதை உருவாக்குனாங்கன்னு சொன்னா 1989 வருஷத்துல இந்த ஸ்டாண்டர்ட் வந்து உருவாக்கப்பட்டுச்சு, சரியா? இலங்கையில 1989 வருஷத்துல இந்த ஸ்டாண்டர்ட் உருவாக்கப்பட்டுச்சு. ஆகவே இதை எழுதும் போது எப்படி எழுதுவோம்னு சொன்னா எஸ்எல்எஸ் 1985 ஒரு பிளாக் ஸ்டோனை தயாரிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல், சரியா? அப்ப கீழே அடுத்தது நோட்ல போடுங்க, துண்டக்கல் தயாரிப்பதற்கு தேவையான திரவியங்கள், என்னென்ன திரவியம் தேவை? ஒன்னாவது சாண்ட், மணல், சரியா? ரெண்டாவது என்னதுன்னு சொன்னா கோரிடஸ்ட், COORYDUST, கோரிடஸ்ட். மூணாவது என்ன தேவை, சீமெந்து தேவை. அடுத்தது என்ன தேவை, வாட்டர், நீர் வந்து தேவை, சரியா? ரைட். அப்ப இத நாங்க தமிழ்ல நாங்க மணல்னு சொல்லுவோம். இன்னொரு பெயர் இருக்கு நுண்திரல், சரியா? எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் நுண்திரல் அப்படின்னு சொல்லித்தான் வரும், நுண்திரல், சரிதானே? கோரிடஸ்ட்னா கட்டூள், சீமந்துங்கிறது, சரிதானே? பிணைப்பு திரவியம், அல்லது நீங்க சீமந்துன்னு எழுதலாம், அப்படி இல்லாட்டி பிணைப்பு திரவியம். அதாவது பிணைப்புனா என்னது, ஒரு ஒரு ஒட்டுறதுக்காக பயன்படுத்துற ஒரு மெட்டீரியல், பிணைப்பு திரவியம், ரைட்? வாட்டர்ங்கிறது நீர். அப்ப இவ்வளவுதான் பேசிக் விஷயம். அப்ப இனி நாங்க பார்க்க போறோம் ஒரு 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 பிளாக் ஸ்டோன் வந்து எத்தனை வகையாக செய்யப்படுது, ஏன் அப்படி எல்லாம் செய்யப்படுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்க படத்துல பார்க்க போறோம், சரியா? ரைட். அப்ப பிளாக் ஸ்டோன் பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று வகையான பிளாக் ஸ்டோன்ஸ் இருக்கு. நீங்க உங்க டியூட்ல பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும், உங்க டியூட்ல இருக்கு. அதாவது என்னென்ன வகையான இருக்கு, ஒண்ணு குழி இல்லாதது, சரிதானே? தினம் இல்ல திண்மம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு, நல்ல ஒரு சின்ன மிஸ்டேக், பை மிஸ்டேக். ஒண்ணு குழி இல்லாத பிளாக் ஸ்டோன்ஸ் இருக்கு தானே, குழி இல்லாத துண்டக்கல்ல.
முதலாவது பிராக்கெட்ல எழுதி கொள்ளுங்க, திண்ம துண்ட கற்கள், திண்ம அப்படின்னு தான் வந்திருக்கணும், தினம்னு வந்திருக்கு. ரெண்டாவது களம் உள்ளது, மூன்றாவது குழி உள்ளது. சரிதானே, ரெண்டாவது களம் உள்ளது, மூன்றாவது குழி உள்ளது, ரைட். அப்ப ஓவரால நான் விளங்கப்படுத்திடுறேன் மூணுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ஓகே, இந்த பிளாக் ஸ்டோன்ஸ்ல திண்மம் அப்படின்னு சொன்னா ஃபுல்லாவே என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா சீவந்தால வச்சு இப்படி தயார் செஞ்சிருப்பாங்க. இதைத்தான் திண்மம்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா பிளாக் ஸ்டோன்ஸ்ல இந்த இங்க ஒரு வி கட்டுன்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா? அப்ப இந்த வி கட் எதுக்கு இருக்குன்னு சொன்னா, இந்த வி கட் எதுக்காக இருக்குன்னு சொன்னா, இன்னொரு பிளாக்கல்ல இங்க வைக்கும் போது இந்த சாந்து போடுவோம் தானே, அப்ப சாந்து வந்து கொஞ்சம் தடிப்பமா இருந்தா தான் என்ன செய்யும் சொன்னா பிணைப்பு கூடும். அப்ப சாந்து வந்து இந்த இடத்துல என்ன செய்யும் சொன்னா தடிச்சிரும், விளங்கிச்சா? நடுவுல வந்து இந்த பக்கமும் முக்கோணம் மாதிரி இருக்கும், இந்த பக்கமும் முக்கோணம் மாதிரி இருக்கும், இப்படி முக்கோணம் மாதிரி இருக்கும், இப்படி முக்கோணமா இருக்கும். அப்ப இப்படி முக்கோணமா இருக்கும் போது இங்கே சாந்தினுடைய தடிப்பு கூடும் போது நல்ல ஒரு பிணைப்பு ஒன்று ஏற்படுத்தப்படும், விளங்கிச்சா? அப்ப அதுக்காக தான் அந்த இடத்துல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு வி கட் ஒன்று என்ன செஞ்சிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. சரிதானே, ரைட். அப்ப இந்த இந்த துண்டக்கல் வந்து எதுக்கு பயன்படுத்தப்படும் சொன்னா, சுமை தாங்கும் சுவர்களுக்கு தான் இந்த துண்டக்கல்லை பயன்படுத்துவோம். நான் சொல்றது விளங்குதா? சுமை தாங்கும் சுவர்களுக்கு இந்த துண்டக்கல்லை பயன்படுத்துவோம். அப்ப சுமை தாங்கும் சுவர்கள்னா அப்படி ஒரு வீடு ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த வீட்டுல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னா வெளியில ஒரு சுவர் ஒன்று கட்டிருக்கீங்க. அப்ப வெளியில ஒரு சுவர் ஒன்று கட்டினீங்கன்னு சொன்னா இந்த சாதாரணமாக இந்த காணப்படுற கூரை வீட்டுல இந்த கூரை லோட் எல்லாம் இந்த இந்த சுவர் வழியாகத்தான் கீழே போகும். சரிதானே, அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் சுமை தாங்கும் சுவர். இந்த ரூமை பிரிக்கிறதுக்கு இங்க ஒரு சுவர் கட்டினீங்கன்னா அது சுமை தாங்காத சுவர், பிரி சுவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிதானே, அப்ப இந்த சுமை தாங்கும் சுவர்களுக்கு இந்த திண்ம துண்ட கற்கள் நல்லோம். நீங்க இதை பயன்படுத்தி என்ன செய்யலாம், வீடு ஒண்ணு கட்டிட்டு அந்த வீட்டுல மேல ஒரு ஹெவி லோடு ஒண்ணு போட்டீங்கன்னு சொன்னாலும் என்ன செய்யும் சொன்னா நிக்கும். சரிதானே, அப்ப இன்னொரு துண்ட கற்கள் இருக்கு, களம் உள்ள துண்ட கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னொரு துண்டக்கல் இருக்கு, களம் உள்ள துண்ட கற்கள். நீங்க படத்துல பாத்தீங்கன்னா தெரியும் அந்த களம் உள்ள துண்டக்கல். அப்ப துண்டக்கல் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும், சரியா? ரைட். அப்ப இதுக்கு என்ன இருக்கும், துளை இருக்கும். இந்த துளை வந்து ஃபுல்லா போகாது, அப்ப இந்த துளை இதோட நின்றும். எப்படி பிளாக்கல் பாத்திருக்கீங்களா? அப்ப இத நாங்க சொல்லுவோம் களம் உள்ள துண்டக்கல். களம் செலுலர் டைப், பாத்துக்கோ சார், செலுலர் டைப், சரியா? இத களம் உள்ள துண்டக்கல். அப்ப இதுல ஒரு கட்டுமானம் செஞ்சுக்கிட்டு போகும்போது, அப்ப நான் இங்க வரைகிறேன், இந்த இடத்துல வரைகிறேன், இதுல ஒரு கட்டுமானம் செஞ்சுக்கிட்டு போகும்போது இப்படி ஒரு சுவர், ஒரு பெரிய சுவர் கட்டிட்டீங்கன்னு சொன்னா இதுல உள்ளுக்கு சின்ன சின்ன கெப்ப கெப் கெப்பா இருக்கும், உள்ளுக்கு வந்து நிறைய துளைகள் உள்ளுக்கு இருக்கும். நான் சொல்ற விளங்குதா, சரியா? அப்ப இதுல ஒரு துளை, இது ஒரு துளை, இப்படி நிறைய துளைகள் இருக்கும், சரியா? அப்ப அந்த துளைகள் இருக்கிறதுனால முதலாவது நன்மை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சுவர் விட்டு வெயிட் வந்து என்ன செய்யும், குறையும். நான் சொல்றது இல்லைங்கதா, சுவர் டு வெயிட் குறையும். என்ன பிரதிகூலம்னு பாத்தீங்கன்னு சொன்னா சுவர் வந்து சுமை தாங்கும் சுவரா பயன்படுத்த இயலாது. அப்ப இந்த கல் வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னா ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டீங்க, அந்த வீடு கட்டி முடிச்ச பிறகு உள்ளுக்கு அறைகள் பிரிக்கிறதுக்கு இந்த செங்கலை, சாரி, இந்த இந்த பிளாக்கல்ல என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். நான் சொல்றது இல்லைங்கதா. அப்ப இதுல வந்து உள்ளுக்கு துளைகள் இருக்கிறதுனால இந்த கல் இந்த இந்த கட்டுமானம் வந்து பலம் குறைஞ்ச கட்டுமானமா இருக்கும். ஆனா நமக்கு இந்த கல் விட்டு விலை குறவு தானே, கல் விட்டு விலை குறவு. இன்னொன்று கல் வந்து பாரம் குறவா இருக்கும், பாரம் குறவா இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணலாம். நான் சொல்றது கிளியரா விளங்குதா, ரைட். இன்னொன்னு பார்ப்போம், ஒரு ஹை ரைஸ் பில்டிங் கட்டிக்கிட்டு போறாங்க. இப்ப கலம்புல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஹை ரைஸ், மிக உயர் மாடி கட்டிடங்கள் கட்டுவாங்க. இப்ப சின்ன சின்னதா இது ஒரு ஸ்லப், இது ஒரு ஸ்லப், இப்படி நிறைய ஸ்லப் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு பில்டிங் கட்டும்போது மிக உயரத்துக்கு போக போக பில்டிங் விட்டு வெயிட் வந்து குறையணும். வெயிட் வந்து எவ்வளவு குறையுதோ அந்த அளவுக்கு பூமியில என்ன செய்யும் சொன்னா அமிலாம நிக்கும். சரிதானே, ரைட். அப்ப வெயிட் குறையணும்னு சொன்னா ஃபுல்லா திண்ம துண்ட கற்களை பயன்படுத்துறது நல்லமா, இந்த மாதிரி களம் உள்ள துண்ட கற்களை பயன்படுத்தினா எந்த துண்ட கட்டளை பயன்படுத்தினா வெயிட் குறையும், பில்டிங் விட்டு வெயிட் குறையும். ஓகே, களம் உள்ளதை பயன்படுத்தினா என்ன செய்யும் சொன்னா வெயிட் குறையும். அப்ப வெயிட் குறையும் போது பில்டிங் வந்து வெயிட் குறையும், பில்டிங் வெயிட் குறைஞ்சிச்சுன்னு சொன்னா நிலத்துல அமிலும் தன்மை வந்து என்ன செய்யும் சொன்னா குறையும். அப்ப அந்த ஹை ரைஸ் பில்டிங் கட்டும் போது இந்த மாதிரியானதை பயன்படுத்துவாங்க. நான் சொல்றது விளங்குதா, ரைட். வேற எங்க யூஸ் பண்றதுன்னு சொன்னா ஆடிட்டோரியம் அல்லது தியேட்டர்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, ஆடிட்டோரியம் அல்லது தியேட்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப இப்படித்தான் இப்படித்தான் என்ன இருக்குன்னு சொன்னா இப்படி ஒரு சுவர் இருக்குன்னு சொல்லி யோசிப்போம். இப்படி என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு சுவர் ஒண்ணு இருக்கு, ரைட். அப்ப இந்த சுவர்ல இப்படி என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா உள்ளுக்கு கேப் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் கேப், சரியா? இதுதான் என்னது, கேப். அப்ப இந்த இடத்துல நீங்க சிமெண்ட் எல்லாம் மேலையும் கீழே போட்டு முடிச்சோன்னா இது உள்ளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னா வெற்றிடம் இருக்கும்.
அப்ப இதுதான் தியேட்டருக்கு உள்பகுதின்னு சொல்லுவோமே, இதுதான் ஸ்கிரீன் எல்லாம் இருக்கு, இதுலுக்குதான் படம் வைக்கிட்டு இருக்கு சரியா. அப்ப இங்க சவுண்ட் எல்லாம் இருக்கும், பெரிய அளவு சவுண்ட் இருக்கும். எப்பொழுதுமே இந்த ஒளி இருக்குதானே சரியா, சத்தம், இந்த சத்தம் வந்து திண்மம் வழியா கடத்தப்படும். ஆனா இந்த இடத்துல கேப் இருக்கிறதுனால இந்த தியேட்டருக்குள்ள சவுண்ட் வந்து இந்த கேப் வழியா வெளியே போகாது. அப்ப தியேட்டர் உள்ளுக்குள்ள சவுண்ட் வந்து வெளியில சில வேலை கேட்காது, வெளியில கேட்கிற தன்மை வந்து குறவா இருக்கும் இந்த கல்லை பயன்படுத்துறதுனால. விளங்கினுச்சா? ஏன்னு சொன்னா இந்த கல்லுக்கு சுவர் உள்ளுக்கு துளைகள் இருக்குது, அந்த துளைகள் வழியா சவுண்டால என்ன செய்யலதுன்னு சொன்னா வெளியே வர்றது குறவா இருக்கும். அப்ப இந்த தியேட்டர் இப்ப ஒரே பில்டிங்ல ஒரு நாலஞ்சு, இப்ப ஜஃப்னால கலம்புல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே பில்டிங்ல நாலஞ்சு தியேட்டர்ஸ் இருக்கும். அப்ப நாலஞ்சு தியேட்டர்ஸ் இருக்கும் போது ஒரு படம் வேலை செய்யும் போது அந்த படத்தோட சவுண்ட் வந்து மத்த என்னது மத்த அறைக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா படம் ஒழுங்கா பார்க்க இயலாது. அப்ப இதுக்காக என்ன செய்வாங்கன்னு சொன்னா தியேட்டர்ஸ் கட்டிட்டு, தியேட்டர்ஸ் இப்படி கட்டிட்டு அதை பிரிக்கும் போது என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிரிக்கிற இடத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி களமுள்ள செங்கல், சாரி களமுள்ள துண்டக்கல்ல பயன்படுத்தும் போது அந்த களமுள்ள துண்டக்கல் வந்து சவுண்ட் ப்ரூஃபா இருக்கும். நான் சொல்றது எல்லாம் சவுண்ட் ப்ரூஃப்னா என்னது, சத்தத்தை ஒரு பக்கத்துல இருந்து மத்த பக்கத்துக்கு ஓட விடாது சரியா. ஆகவே இந்த 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 அறையில போற படத்தினுடைய சவுண்ட் இந்த அறைக்கு கேட்காது, இந்த அறையில உள்ள படத்துல உள்ள சவுண்ட் இங்கிட்டு கேட்காது. இப்படியான நன்மைகள் இந்த கல இதனால இருக்குது சரிதானே. அப்ப இந்த இந்த களமுள்ள துண்டக்கல்னால நிறைய நன்மைகள் இருக்கு சரிதானே. அதே மாதிரி நீங்க செலவு குறவா இருக்குன்னு சொல்லி சுமை தாங்கும் சுவர்களுக்கு இதை பயன்படுத்தினீங்கன்னா என்ன செஞ்சிருன்னு சொன்னா, இது உடச்சுக்கிட்டு விழுந்துரும் சரிதானே, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த கல்லை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கல்லை வந்து பயன்படுத்தும் போது சில டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு பக்கம் துளை இருக்கும், இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இப்படி மேல துளை இருக்கும், கீழே வந்து மூடி இருக்கும். ஏன்னா இந்த துளை வந்து ஃபுல்லா இருக்காது, இந்த இவ்வளவுதான் இருக்கும். அப்ப இந்த கல்லுக்கு மேல இன்னொரு கல் வைக்க போகணும் போது இதுல மேல சிம படுக்கை போடுவோம் தானே, படுக்கைன்னா என்னது, இந்த இந்த கல்லுக்கு மேல உதாரணத்துக்கு சொல்றேனே, ஓகே இதுதான் கல்லுன்னு சொல்லி சொல்லுவோம் சரிதானே, இதுதான் கல், இந்த போன் தான் கல். அப்ப மேல துளை இருக்கு, அப்ப இந்த துளைக்கு மேல சிமந்தை போடும் போது என்ன நடக்கும், என்ன நடக்கும், துளையுளுக்கு நீங்க போட்ட அந்த சாந்து உள்ளுக்கு போயிட்டு நிறைஞ்சிடும். அப்ப இந்த கல்லை எப்படி வைக்கணும்னு சொன்னா மத்த பக்கம் திருப்பி வைக்கணும். நான் சொல்றது விளங்கினுச்சா? இந்த கல் எப்படி வைக்கணும்னு சொன்னா இப்படி வைக்கணும், ஒரு இதுதான் படுக்கைன்னு சொன்னா கல் வைக்கும் போது எப்படி வைக்கணும்னு சொன்னா இந்த துளை வந்து கீழே இருக்கிற மாதிரி வைக்கணும், விளங்குதா? அப்ப அடுத்த கல், அப்ப இது இன்னொரு கல், அடுத்த கல், அப்ப இந்த கல்ல துளை இப்படி இருக்கு. அப்ப அடுத்தது பெட் போடும் போது என்ன செய்யாதுன்னு சொன்னா இந்த கல்லுக்குள்ள துளை நிறையாது. நான் சொல்றது விளங்கினுச்சா? ஓகே, அப்ப இதுதான் என்னதுன்னு சொன்னா இந்த களமுள்ள துண்டக்கற்கள் சரிதானே. அப்ப பாருங்க, குழி உள்ள துண்டக்கல்னா என்ன இருக்கும், ஃபுல்லா மெட்டீரியலால சீமந்தால சாரி சாந்தினால மூடி இருக்கும். அப்ப இந்த குழி உள்ள சாரி என்னது திண்ம துண்டக்கல்ல நீங்க எங்க யூஸ் பண்ணலாம் சொல்லுங்க, சுமை தாங்கும் சுவர்களுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது களமுள்ள துண்டக்கல், களமுள்ள துண்டக்கல்ல என்ன இருக்கும், உள்ளுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள சின்ன கேப் இருக்கிறதுனால என்ன அனுகூலம், என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா இது ஒரு சவுண்ட் ப்ரூஃபா வேலை செய்யும். என்ன வேலை செய்யும், இது ஒரு சவுண்ட் ப்ரூஃபா வேலை செய்யும் சரிதானே. வேற என்ன அனுகூலம், ரைட், வெயிட் வந்து குறவா இருக்கும், அதனால ஹை ரைஸ் பில்டிங்கை கட்டலாம் சரிதானே. உயர்மாடி கட்டடங்களை கட்டுறது வந்து லேஸ் சரிதானே. இன்னொன்னு கல்லுட்டு விலை குறவு, உள்ளுக்கு மெட்டீரியல் குறவுங்கிறதுனால கல்லினுடைய விலையும் என்ன செய்யும் சொன்னா குறவா இருக்கும். இதுதான் இதனுடைய அனுகூலங்கள் சரிதானே. ரைட், அப்ப நீங்க வீடு கட்டும் போது என்ன செய்யுங்க, இனி என்ன செய்யுங்க, எல்லாமே ஒரே மாதிரி கல்ல வாங்காம ரூமை பிரிக்கும் போது நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த மாதிரி கல்ல வாங்கலாம். இது வந்து என்ன இருக்குன்னு சொன்னா விலையும் என்ன இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் குறவாக இருக்கும் சரியா. ரைட், அப்ப நாங்க இப்ப நோட்டுக்கு போவோம். ரைட், அப்ப நோட்டுக்கு போவோம் சரிதானே. அப்ப முதலாவது கொப்பியில எழுதுங்க, துண்டக்கற்களினுடைய வகைகள். உங்களுக்கு டியூட்ல தரப்பட்டிருக்கு துண்டக்கற்களினுடைய வகைகள். ரைட், அப்ப மூன்று வகை, மூன்று வகையான துண்டக்கற்கள் இருக்கு. ஒன்னு குழி இல்லாத துண்டக்கல், அதுக்கு ஸ்பெஷலான நேம் ஒன்று இருக்கு, திண்ம துண்டக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். குழி இல்லாத துண்டக்கலுக்கு நாங்க என்ன சொல்லுவோம் சொன்னா திண்ம துண்டக்கல். அதே மாதிரி இன்னொரு துண்டக்கல் இருக்கு, களம் உள்ள துண்டக்கல், அதாவது துளை வந்து ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் இருக்காது சரியா. களம் உள்ள துண்டக்கல், துளை வந்து ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் இருக்காது. மூணாவது என்னதுன்னு சொன்னா குழி உள்ள துண்டக்கல். அப்ப குழி உள்ள துண்டக்கலுக்கு நான் இந்த ரெண்டுக்கும் நோட் கொடுத்த பிறகு வாரேன், இல்லாட்டி உங்களுக்கு குழம்பிருக்கும். இப்ப குழி உள்ள துண்டக்கல்னா எப்படி இருக்கும்னு சொன்னா ரெண்டு பக்கமுமே துளை இருக்கும், இங்கிட்டும் துளை இருக்கும் இந்த பக்கமும் துளை இருக்கும். அப்ப இங்கிட்டும் துளை இருக்கும், இந்த இப்படி துளை இருக்கும். அதே மாதிரி மேல மே பக்கமும் துளை இருக்கும், கீழையும் துளை இருக்கும் சரிதானே. அப்ப அது வந்து ஸ்பெஷல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது என்ன வேலை அப்படிங்கிறது இந்த ரெண்டுக்கான நோட்டுக்கு பிறகு நான் சொல்றேன். ரைட், அப்ப முதலாவது ஹெடிங் போடுங்க, திண்ம துண்டக்கல் சரியா. பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதிட்டு போங்க, சுமை தாங்கும் சுவர்களுக்கு இவை பயன்படுத்தப்படும்
சுமை தாங்கும் சுவர்களுக்கு இவை பயன்படுத்தப்படும். இவை அதிக நிறையுடையவை. இவை அதிக நிறையுடையவை. இதன் பரிமாணம் 400 × 100 × 200 மில்லிமீட்டர். சரியா? 400 இதனுடைய பரிமாணம் என்னதுன்னு சொன்னீங்கன்னா 400 × 100 × 200 மில்லிமீட்டர். 400 × 100 × 200 மில்லிமீட்டர். அப்ப 400ங்கிறது என்னதுன்னு சொன்னா நீளம். அப்ப நீளம் அகலம் உயரம்னு எப்பயுமே தரமாட்டாங்க, இப்படி ஒரு ஆர்டர்ல எழுதுவாங்க. அந்த ஆர்டரை வச்சு நீ கண்டுபிடிச்சிக்கணும். முதலாவது எழுதப்பட்டது நீளம், ரெண்டாவது எழுதப்பட்டது அகலம், மூணாவது எழுதப்பட்டது உயரம். வேணா பிராக்கெட்ல நோட் பண்ணிக்கொள்ளுங்க, நீளம் தர அகலம் தர உயரம். இதுதான் எப்பொழுதுமே என்ஜினியரிங்ல குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட். சரிதானே? ரைட். அப்ப அதை சொல்ல மாட்டாங்க எப்பொழுதுமே. இக்கற்கள் நீடிசை கட்டுமானத்தில் கட்டப்படும். இக்கற்கள் நீடிசை கட்டுமானத்தில் கட்டப்படும். இந்த கற்களின் அந்தங்களில், இக்கற்களின் அந்தங்களில் தவாளிப்புகள் இடப்பட்டிருக்கும். தவாளிப்புகள்னா என்னது? அந்த வி கட்டுன்னு சொன்னேன், அதுதான் அந்த தவாளிப்புகள். யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. தவாளிப்புகள் வந்து அந்த வி கட். ஒரு கல்லை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பிளாக் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அந்த பிளாக் ஸ்டோன்ஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா இப்படி வி கட் ஒன்று இருக்கும். சரியா? இப்படி வி கட் ஒன்று இருக்கும். அப்ப இந்த அதுதான் தவாளிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இக்கற்களில் தவாளிப்புகள் இருக்கும். இத்தவாளிப்புகள் நல்லதொரு சாந்து பிணைப்பை ஏற்படுத்த, நல்லதொரு சாந்து பிணைப்பை ஏற்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, ரைட். அடுத்த ஹெடிங் போடுங்க, களமுள்ள துண்டக்கள். இதில் ஊடு செல்லாத இரு துளைகள் காணப்படும். பாயிண்ட்ஸ் ஃபார்ம்ல எழுதிடுவோங்க. சரியா? ஊடு செல்லாத இரு துளைகள் அப்படின்னா என்னது? ஊடு செல்லாத இரு துளைகள்னா என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு பக்கம் தான் உள்ளே இருக்கும், மற்ற பக்கம் அந்த துளை இருக்காது. அதுதான் மீனிங். எல்லாம் ஊடு செல்லாத துளை. சரிதானே? ரைட். அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கல்லுல பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பக்கம் துளை இருக்கும், இந்த பக்கம் அந்த துளை வந்து வெளியே வராது. எல்லாம் ரைட். அதுதான் ஊடு செல்லாத துளைகள். ஊடு செல்லாத இரு துளைகள் காணப்படும். சரியா? ஓகே. இதன் திரவிய கனவளவு குறைவு. இதன் திரவிய கனளவு குறைவு. அப்ப இதுல யூஸ் பண்ற மெட்டீரியல் வந்து குறைவா தான் இருக்கும். சரியா? ரைட். அப்ப இது விட்டு அடர்த்தி குறைவுனால அடுத்தது நோட்டில் இருந்து பாரம் குறைவு. அடர்த்தி குறைவு, எனவே பாரம் குறைவு. சரியா? ரைட். அப்ப இது எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா கீழே எழுதிக்கொள்ளுங்க. உயர்மாடி கட்டிடங்களை அமைப்பதற்கு, கமா கட்டிடங்களை அறைகளாக பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படும். பரிமாணம் 400 × 150 × 220. இப்ப 400ங்கிறது நீளம், 150 அகலம், 220 உயரம். சரியா? இந்த அளவுல தான் இந்த கல் இருக்கும். அப்படி இல்லாட்டி இன்னொரு அளவுல இந்த கல் யூஸ் பண்றாங்க ஸ்ரீலங்காவில். 400 × 220 × 200. 400 × 220 × 200. அப்ப இந்த கல் வந்து ஒப்பீட்டு அளவுல கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த ரெண்டாவது சொன்ன கல் வந்து அளவுல கொஞ்சம் பெருசு. சோ பில்டிங் ஈஸியா குயிக்கா கட்டிட்டு போகலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இவை நீடிசை கல் கட்டுமானத்தில் கட்டப்படும். ஒளி காவலாக இருக்கும். ஒளி காவல். ஒளி காவல் என்னது? சவுண்ட் ப்ரூஃப். எனவே இவை திரையரங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. திரையரங்குகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. தியேட்டர்ஸ் கட்டும் போது இந்த கல்லை மோஸ்ட்லி யூஸ் பண்றாங்க. வேற ஆடிட்டோரியம், கேட்போர் கூடம். சரி? ஆடிட்டோரியம்ங்கிறது கேட்போர் கூடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இவை வெப்ப காவலிகளாக செயல்படும். வெப்பம் வந்து வெப்பமும் உள்ளுக்கு வராது. சரிதானே? வெப்ப காவலாகவும் செயல்படும். ஏன்னா கேப் மூலமாக வெப்பம் வந்து வர்றது தவிர்க்கப்படும். ஓகே. அப்ப அடுத்த ஹெடிங் போடுங்க, குழி உள்ள துண்டக்கல். சரியா? ரைட். அப்ப குழி உள்ள துண்டக்கல்னா, ஒரு பக்கம் உள்ள துளை வந்து அடுத்த பக்கமும் அப்படியே வெளியில வரும். சரியா? ரைட். அப்ப அந்த கல்ல பார்த்தோம் சொன்னா இப்படித்தான் இருக்கும். ரைட். கல் வந்து எப்படி இருக்கும்னு சொன்னா இப்படி இருக்கும். இதுல அப்படியே ஒரு குழி ஒன்று இருக்கும், இதுல ஒரு துளை ஒன்று இருக்கும். இந்த துளை வந்து அப்படியே அந்த பக்கமும் அப்படியே இருக்கும். சரிதானே? ரைட். அப்ப இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இந்த துளை வந்து இந்த பக்கமும் அடியில இருக்கும். நான் சொல்றது இல்லைங்கதா, இந்த பக்கமும் இந்த துளை வந்து அடியில இருக்கும். அப்ப மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா துளையாத்தான் இருக்கும். சரியா? அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யறது, தியேட்டர் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்க அப்படி கட்டுறீங்கன்னு இதை வாங்கிட்டு வந்து கட்டுறீங்க, என்ன பிரச்சனை வரும்? பெட் போடலாது, படுக்கை போடலாது. சிமெந்து போடும் போது சிமெந்து உள்ளுக்கு உள்ளுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். சரியா? போட போட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? உள்ளுக்கு உள்ளுக்கு விழுந்துகிட்டே இருக்கும். அப்ப சிமெந்து செலவு கூடிரும்.
அப்ப இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு வீட்டுல காங்கிரீட் போடுறாங்க தெரியுமா, வீட்டுல காங்கிரீட் போடுறாங்க, ஒரு காங்கிரீட்ல தூண் கட்டுறதா நாங்க யோசிப்போம். அப்ப தூண் கட்டுறதா இருந்தா என்ன செய்யணும்னு சொன்னா, காங்கிரீட்டுக்கு இப்படி என்ன செய்யணும், அச்சு அடிக்கணும், பலகையில அச்சு அடிப்பாங்க பாத்திருக்கீங்களா, பலகையில அச்சு அடிச்சுட்டு இதுக்கு காங்கிரீட் கம்பிய வச்சுட்டு இந்த காங்கிரீட் கம்பியை உள்ளுக்கு வச்சுட்டு இது உள்ளுக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா காங்கிரீட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடுவாங்க சரியா. இது நார்மலான வர்க். அப்ப இந்த பலகை அடிக்கிறதுக்கு, இந்த காங்கிரீட் கம்பியை உள்ளுக்கு வைக்கிறதுக்கு, இந்த திருப்பி பலகையை திருப்பி கலட்டுறதுக்கு அந்த பலகையெல்லாம் வேஸ்ட். அப்ப உங்களோட வீட்டுல வந்து ஒரு தூண் ஒன்று தேவைன்னு சொன்னா இந்த கல்லை பயன்படுத்தி தூண் போடலாம். எப்படின்னு சொன்னா இந்த கல்ல இப்படி அடுக்கிட்டு சரியா, இந்த கல் ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்கிறது, ஒண்ணுக்கு மேல ஒன்னா அடுக்குனீங்கன்னு சொன்னா இந்த துளை வந்து வந்துகிட்டே இருக்கும், மேல மேல அடுக்க அடுக்க அந்த துளை நேரா மேல வரும் தெரியுமா, மேல மேல அடுக்க அடுக்க துளை அப்படியே நேரா மேல வரும். அந்த துளை உள்ளுக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னா கம்பியை உள்ளுக்கு விட்டுட்டு ரைட், இதுதான் துளை உள்ள கல். இந்த துளையுள்ள கல்லுக்கு மேல இன்னொரு கல்லை வைக்கிறது, நான் சொல்றது விளங்குதா, இன்னொரு கல் வச்சீங்கன்னா இந்த துளையும் அந்த கல்லுல உள்ள துளையும் நேரா மேல வந்துருமா, அப்ப துளை வந்து கொஞ்சம் பெருசாயிரும், இப்ப நீளமா வந்துடும். இப்படியே ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல்ல அடுக்கி 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 அப்படியே அடுக்கின பிறகு இந்த தூண் மாதிரி இப்ப வந்துடும். இப்ப தூண் மாதிரி இப்படி கல்லெல்லாம் நிறைய வந்தோடனே இந்த துளையுளுக்கு கம்பியை வச்சு அந்த அதுல காணப்படுகிற அந்த துளையுளுக்கு நீங்க கொங்கிரீட்டை கொட்டி விட்டீங்கன்னு சொன்னா, ரெண்டு துளை உங்களுக்கு வந்துடும், ரெண்டு துளையுளுக்கும் கம்பியை வச்சு கொங்கிரீட்டை கொட்டி விட்டீங்கன்னு சொன்னா பலகை அடிக்கிற செலவு இல்லை சரியா. அடிச்சு முடிச்ச பிறகு இது உள்ளுக்கு கொங்கிரீட் மாதிரி இருக்கும், வெளியில பாக்குறது கல்லு மாதிரி இருக்கும், என்னது பிளாஸ்டர் எல்லாம் பண்ண தேவையில்ல, அழகா பிளாஸ்டர் பண்ண மாதிரி சூப்பரா இருக்கும் சரிதானே. அப்ப மோஸ்ட்லி இதை வீடு கட்டுறதுக்கு வாங்குறது சரியான குறவு, இதை வந்து பயன்படுத்துறது இந்த பக்கம் நானும் பார்த்தது இல்லை இந்த பக்கம் இருக்கிறத சரிதானே. அப்ப பயன்படுத்துறது கொஞ்சம் குறவு தான், ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்படி ஒரு கல் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே ரைட். அப்ப குழி உள்ள துண்ட கல் இது உறுதி குறவு. ஆனா இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னே, இப்ப உங்களோட வீட்டுல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா ஒரு தண்ணீர் தாங்கி ஒண்ணு இருக்கு, ஒரு பெரிய டேங்க் ஒன்று இருக்கு, எதுக்கு வீட்டுல தண்ணி நிரப்பி வைக்கிறதுக்கு. அப்ப அந்த தண்ணி நிரப்புற டேங்க் வந்து நீங்க உயரத்துல தானே வைக்கணும், இதுக்கு நீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு தூண் ஒண்ணு போட போறீங்கன்னு சொன்னா தனியா கடையில போயிட்டு பலகைய வாங்கிட்டு வந்து பலகைய அடிச்சு அதுலுக்கு கம்பியை நுழைச்சி தூணை போட்டு முடிச்சு திருப்பி பலகையெல்லாம் கலட்டி செய்யற வேலை வந்து கஷ்டம். அப்ப இதை இதை வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்ன செஞ்சிடலாம், அப்படியே மேல மேல அடுக்கி உள்ளுக்கு கொங்கிரீட்டை போட்டு அதுக்கு மேலே குயிக்கா கட்டி போடலாம். அப்ப பாக்குறதுக்கு இது என்ன இருக்கும், அழகா இருக்கும், பிளாஸ்டர் பண்ண மாதிரி அழகா இருக்கும். நீங்க கொங்கிரீட் போட்டுட்டு இந்த பலகையெல்லாம் கலட்டினோன்னு எப்படி இருக்கும்னு சொன்னா அந்த பலகை கலட்டின அச்செல்லாம் தனியா தெரியும், அதை மறைக்கிறதுக்கு திருப்பி பிளாஸ்டர் பண்ணணும். அப்ப இதுல அழகா அது செஞ்சுதானே இருக்கும். அப்ப இது பாக்குறதுக்கு அதாவது ஒரு குயிக் வேலைக்கு இது நல்லம் விளங்கிச்சா, பெரிய பில்டிங்க்கு இது சரி வராது, நான் சொல்றது கிளியர் தானே. அப்ப இதன் பரிமாணம் 400 × 150 × 220, இதன் பரிமாணம் 400 × 150 × 220 அல்லது இன்னொரு பரிமாணம் இருக்கு 400 × 220 × 200 400 × 220 × 200 இது துளைகளை கொண்டிருக்கும், இது ஊடு செல்லும் துளைகளை கொண்டிருக்கும். சுமை தாங்கா சுவர்களுக்கு இவை பயன்படுத்தப்படுகின்றன. ஊடு செல்லும் துளைகள் காணப்படுவதால், ஊடு செல்லும் துளைகள் காணப்படுவதால் அத்துளைகளுக்குள் நலிந்த கொங்கிரீட்டை இட்டு, துளைகள்ல என்னத்தை போட போறோம், கொங்கிரீட்டை போட போறோம், நலிந்த கொங்கிரீட்னு சொல்லுவோம். கொங்கிரீட் படிக்கும் போது நலிந்த கொங்கிரீட்னா என்னன்னு சொல்லிட்டாரு, இட்டு சுமை தாங்கும் சுவர்களாகவும் மாற்ற முடியும் ரைட். அப்ப இது பெனிஃபிட் என்னது, சுமை தாங்கா சுவராகவும் யூஸ் பண்ணலாம், இடையில கொங்கிரீட் போட்டீங்கன்னு சொன்னா அந்த துளைவுக்கு கொங்கிரீட் போட்டீங்கன்னு சொன்னா சுமை தாங்கும் சுவராகவும் யூஸ் பண்ணலாம். அப்ப லேசான வேலை ரைட். ஓகே, சுமை தாங்கும் சுவர்களாகவும் மாற்றலாம். தூண்கள் தேவைப்படும் இடத்து கற்களுக்குள் கொங்கிரீட்டு கம்பிகளை இட்டு, தூண்கள் தேவைப்படும் இடத்து கற்களுக்குள் கொங்கிரீட்டு விரைவாக ஒரு தூணை தயாரிக்க முடியும், விரைவாக ஒரு தூணை தயாரிக்க முடியும். இவ்வாறு தூண் தயாரிக்கும் போது, இவ்வாறு தூண் தயாரிக்கும் போது மாட்பெட்டி அவசியம் இல்லை. மாட்பெட்டி மாவண்ணா இற்றண்ணா, மாட்பெட்டி இட்டண்ணா இல்ல இற்றண்ணா சரியா, மாட்பெட்டி. மாட்பெட்டின்னு சொன்னா என்னது, அந்த பலகை வெளியில் அடிக்கிற அச்சு பலகை தான் மாட்பெட்டின்னு சொல்லி சொல்றது சரியா. எனவே குறைந்த செலவில் விரைவாக ஒரு தூணை உருவாக்கலாம். பிஎஸ் ஸ்டாண்டர்டும் இருக்கு, ஸ்ரீலங்காவில் எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்ட் பிளாக் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஓகே சார், சரியா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஸ்ரீலங்காவில் யூஸ் பண்றது வந்து எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்ட் தான் யூஸ் பண்றோம்.
பிரிக்ல வந்து பிஎஸ் ஸ்டாண்டர்டும் யூஸ் பண்றோம், எஸ்எல்எஸ் ஸ்டாண்டர்டும் யூஸ் பண்றோம், ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி சரியா.